வந்துட்டாரு வின்னர் வந்துட்டாரு ஓவியம் போட்டிலடா அத ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஓவியம் போட்டிலடா அத ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஓடி போடு போடி முதல் பரிசு பாத்துக்கோ ஒரே நம்பாதீங்க அந்த மொமெண்ட் ரீசெண்டா எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல நடந்த மாணவர் பல்திறன் போட்டி அப்படின்ற குரூப் ஆஃப் காம்படிஷன்ஸ்க்கு எங்க காலேஜ்ல இருந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு ரெண்டு நாள் நடந்த ஒரு காம்படிஷன். ஸோ அதோட டே ஒன்னோட வ்ளாக் தான் இந்த வீடியோவில் இங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ யூஸ்வலாக நாங்கள் எழுந்திருக்கிற மாதிரி காலையில் சீக்கிரமாக காலேஜ் போகிற டைமில் எழுந்துருச்சு குடுவாஞ்சிரி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து கிண்டி போயிட்டு கிண்டிலேருந்து பஸ்ஸில் போகணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே கிண்டிக்கு ட்ரெயின் ஏறிக்கும். ஸ்டேஷன்லேருந்து நேராக நாங்கள் பஸ் ஸ்டாப் போனப்போ அங்கே சரியான ரஷ் இருந்துச்சு. ஸோ அதுக்குலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு டிஃபன் கடைக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஜக்கு இந்த பக்கம் சுபா வந்து ரொம்ப ஸ்டைலாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. போர் அடிக்குது என்ன அதுக்குள்ள நீ இப்படி ஒரு நிலைமை கருவே நினைச்சு கூட பார்க்கல சுபா. நல்லா பூரியில தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு இருக்காங்க. பொங்கல்ல சாம்பார் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. வந்து காலேஜ் வாசல் இருந்து இறங்கியிருக்கோம். பஸ் ரொம்ப கூட்டமா இருந்தா நாங்க மூணு பேர் தான் மிஞ்சிருக்கோம். மத்தவங்க அடுத்த பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. நாங்க உள்ள இங்க நம்ம இந்த காலேஜுக்குள்ள வந்து இறங்கணும்னே யாரை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம்ல ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் தான் இவர். இவர கேமராவில் போட்டு அடிப்பாரு. இவர் ரொம்ப ஃபேமஸாக வாய் முட்டா. இவர் ரொம்ப ஃபேமஸான ஆள் எஸ்ஆர்எம்ல. எஸ்ஆர்எம்ல இவருக்குன்னு ஒரு 20,000 அக்காங்க இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கேமரா அடிச்சாரு பாத்தீங்களா சிவகுமார் ஃபேன். இவர் கேமராவை தட்டி விட்டுருவாரு. ஒரு 30,000 அக்காங்க. ஆமா இந்த காலேஜ்ல வந்து இவர் வந்து 30,000 அக்காங்களை இப்ப சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்காரு. கேர்ள்ஸ் காலேஜ்ல பார்த்து கீழேருந்து போஸ் தராம். ஸோ காலேஜ் உள்ள வந்தோடனே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்போ அங்கே வந்து ஃபார்ம்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஃபார்ம்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி நாங்கள் போகிற காம்படிஷன்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பஸ்ஸில் மாட்டிகிட்டு இருந்த மிச்ச எல்லா ஆளுங்களும் வந்தாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்களா? எக்ஸ்ப்ளோர் ஆகாம இருங்க போறோம். நான் போட்டேன் அது உள்ள போங்க. உள்ள எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும். உள்ள லெஃப்ட். ஆமா ஒரு ஃபார்ம் தராங்க ஃபில் பண்ணும். போதுண்டா அங்க கவர் பண்றா. நீங்க தான் ஃபோக்கஸ். வாங்க நம்ம இப்ப கணேஷ் ஃபாலோ பண்ணலாம். உள்ள போ. உள்ள போ. வா. இப்ப நம்ம வந்து ஆல் டிக்கெட் வாங்குறோம். நிஜமான யூடியூபராகவே மாறிட்டார் இந்த கணேஷ். கணேஷ் பாருங்க எவ்வளோ ஸ்டைலாக இருந்து போகிறாரு. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம் கணேஷா. கணேஷ் உள்ளே இருக்காரு. நம்ம திருத்த நம்ம வாங்கி தரோம். வாங்கியாச்சு ஃபில் பண்ணுறோம். மஜா பண்ணுறோம். மாஸ் பண்ணுறோம். வாங்க வந்திருக்கீங்க. ஓகே நாங்கள் இப்போ தான் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருக்கோம். நம்மளோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் மோகன். இவர் தான் வந்து இந்த ஏரியாவில் பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட். இவர் ஹேர் ஸ்டைல் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா எவ்வளோ பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட். இவர் தான் இப்போ நம்மளை வந்து நம்ம டிராயிங் எங்கே நடக்கணுமோ அங்கே கூட்டு போக போகிறாரு. மோகன் அவங்க வந்து சயின்ஸ் பிளாக்குன்னு சொன்னாங்க. அங்கே பிரகாஷ் ஸ்டாக்காக இருக்காங்க. டம்ஷராஜ் இருக்காங்க. இவங்க தான் இவங்க தான் வந்து பிரகாஷ் இல்லை மோகன். கொஞ்சம் உங்கள் ஹேர் ஸ்டைல் காமிங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. காலேஜ்லேருந்து வெளியே அனுப்ப போகிறாங்க. ஓகே இங்க பாருங்க இவங்களாம் எவ்வளோ பொறுமையாக வராங்க. இவங்க பேர் தான் வந்து லாவண்ய குருமூர்த்தி. எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ இவங்க தான் வந்து பி. நான் சொல்ல வந்ததை வந்து லாவண்யா பீ பண்ண வச்சுட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பாடி பில்டர். இவர் வந்து பாடி பில்டர். இவங்க வந்து குட்டி பாடி பில்டர். இவங்களும் பாடி பில்டர் தான். கூடிய சீக்கிரம் வந்து சாம்பியன்ஷிப்பில் வந்து சீபம்க்கு அகெயின்ஸ்டாக போட்டி போட போகிறாங்க. ஓகே வாங்க போலாம். இப்போ பி வந்து ஃபோனில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. என்ன வருகிறதுன்னு ப்ரிப்பரேஷன் மோட். ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும். ப்ரிப்பரேஷன் மோட். ஐடியா கொடுத்தா ஹரிவர்மன் ராஜ்.
நாங்கள் போகும்போது காம்படிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருந்துச்சு. ஸோ நாங்களும் போயிட்டு அப்படியே அதோட சேர்ந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ தான் நாங்கள் டாப்பிக்கே ஒழுங்காக பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் வரையலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரே ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு எல்லோரும் நாங்கள் குரூப்பாக ஷேர் பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தோம். கீதாஞ்சலியோட ஆர்ட் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிச்சு. இதனால தான் இவங்களோட ட்ராயிங் ஸ்கில்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க அவங்களோட ட்ராயிங் ஸ்கில்ஸ் எல்லாம். யூ கோனா கெட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். உனக்கே அசிங்கமாக இல்லை. இங்கே பாருங்க லாவண்யாவும் காமராஜர் வரைஞ்சிட்டா. எல்லாம் சூப்பராக காமராஜர் சூப்பராக இருக்காரு. நல்லா இருக்காரு. சூப்பராக இருக்காரு காமராஜர். இங்கே பாருங்க பகத்சிங். பகத்சிங் பார்க்கில் இருக்காரு. இது என்னதுனே தெரியல. யாரும் கேவலமாக வரைஞ்சிச்சுருக்கான். அப்படிக்கா போகும்போது இவங்க ட்ராயிங்கை திருப்பி வச்சுருக்காங்க. இவர் யாரும் தெரியுதா? நம்ம காலையில் பார்த்தோமே அக்கா அக்காங்களோட அக்கா அக்காக்கள் என் தம்பி காமிங்க. பரவாயில்ல இங்கே பாருங்க இவரோட ட்ராயிங்க. இவர் வந்து பார்க் வரைஞ்சிருப்பார். பார்க் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காரு பார்க்கு. வந்து ட்ராயிங் காம்படிஷனில் வந்து அட்டகாசமாக வரைஞ்சி பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே வந்து போய் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. வாங்க சாப்பிட்டு. நாங்கள் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டுலாம் வந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிஷனும் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே நம்மளேருந்து ஒரு டீம் வந்து ஒன்றும் இல்லை 2-3 டீம் வந்து டம்ஷர் ஆச்சுன்னு சொல்லி அந்த காம்படிஷனுக்கு போயிருந்தாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தப்போ ஹே யார் இந்த செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க? யார் இந்த 4th ப்ரைஸ் வாங்கினவங்க? கேளா செகண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க 2 செகண்ட்ல கண்டுபிடிச்சாங்க. நாங்கள் 3 செகண்ட்ல கண்டுபிடிச்சோம். இவங்க 5 செகண்ட்ல கண்டுபிடிச்சாங்க. என்ன படம் கண்டுபிடிச்சீங்க? என்ன படம் கண்டுபிடிச்சீங்க? இங்க பாருங்க ஒண்ணுமே தெரியாதமே காலைல அப்பாவியா வந்துட்டு அவங்கள தான் வின் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆடிட்டோரியமில் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ரொம்ப ஆவலாக வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களும் அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராக வந்து பேச்செல்லாம் தமிழில் பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கான்சலேஷன் ப்ரைஸ் கிடைச்சிருந்துச்சு. நான் என்னமோ ஒன்றை வரைஞ்சி வச்சேன், அதுக்கு வந்து கூப்பிட்டு கான்சலேஷன் ப்ரைஸ் வேறு கொடுத்தாங்க. எனக்கே வந்து வாங்கும்போது என்னடா இது, நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சும்மா வரைஞ்சி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சரி ஓகே கொடுத்தாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். Prize winners. It's me. Prize winners. Prize winner Arif. All my friends are toxic, all ambition is so rude.